நடிகர் வடிவேலுவின் தாயார் சரோஜினி என்கிற பாப்பா நேற்றிரவு மதுரையில் உடல்நலக் குறைவால் காலமானார். 87 வயதான இவர் உடல்நலக் குறைவு காரணமாக 4 நாட்களுக்கு முன்பு மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றிரவு 8 மணியளவில் காலமானார். இவருக்கு வடிவேலுடன் சேர்த்து 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் என மொத்தம் 7 குழந்தைகள். இவரது மறைவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள் தொலைபேசி வாயிலாக இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மதுரை விரகனூர் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மதியம் 3 மணியளவில் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது.